हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर, महापेरियवा शरणम। நமஸ்காரம். சரணாலய சிந்தனைகள் பதிவு 42. பிரபஞ்சத்தின் இயக்கமும் குடும்பத்தின் இயக்கமும். நாரதர் சொன்ன சில கசப்பான உண்மைகளை உங்களுக்கு படம் பிடித்து காட்டவே நான் முயல்கிறேன். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இவ்வளவு பெரிய சீரழிவுக்கு யார் காரணம்? இதற்கு என்னதான் தீர்வு என்று உங்களுடன் சேர்ந்து சிந்திக்கும் முயற்சிதான் இந்த சிந்தனை பதிவுகள். குடும்பத்தின் ஆதார ஸ்ருதி தாய் என்னும் பிரபஞ்ச சக்தி. குடும்பத்தின் மூல சக்தி ஒரு தாயாவாள். தாய் என்பவள் பராசக்தியின் பிரதிபிம்பம். பிரபஞ்ச சக்தியான இயக்கம் என்பது ஒரு குடும்பத்தை இயக்கும் தாய்க்கு இணையானது. குழந்தை பெண்ணாக பிறந்தாலே அவள் பிறந்த நொடி முதலே தன்னை தாய் என்னும் பதவிக்கு தயார்படுத்திக் கொள்கிறாள், அல்லது தன்னுடைய தாயாலும் உறவுகளாலும் தயார்படுத்தப்படுகிறாள். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் இரண்டு முறை உறக்கம். ஒன்று பிறப்பில் ஒரு உறக்கம், இரண்டு இறப்பில் ஒரு நீண்ட உறக்கம். உங்களுக்கு மலைப்பாக இருக்கிறதா தாய் என்னும் சொல்லுக்கு இவ்வளவு சக்தியா என்று? ஆம், தாய் ஒரு பிரபஞ்ச சக்தியின் மறு உருவம். ஒரு தாய் குழந்தைகளுக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் சமுதாயத்திற்கும் ஒரு வாழும் உதாரணமாக வாழும் பொழுது குடும்பமே வாழ்கிறது, சமுதாயமும் ஒரு புனிதத்துடன் வாழ்கிறது. இதற்கு என்ன அர்த்தம்? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு தாய் பெரும்பாலும் தன்னுடைய தாய்மையின் புனிதத்தை கெடாமல் பார்த்து கொள்ள உறக்கமின்றி எவ்வளவு போராடுகிறாள். அன்றைய தாய்மார்கள் தங்களை மறந்து சப்தமாக கலகலவென்று சிரித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மெல்லிய புன்னகையில் கூட சோகமும் கவலையும் இழையோடிக் கொண்டிருக்கும். தன்னுடைய குழந்தைகளை பற்றிய கவலை, தன்னுடைய கணவன் நலம் குறித்த கவலை, குடும்பத்தின் கட்டுக்கோப்பு பற்றிய கவலைகள், இப்படி எத்தனையோ கவலைகள். ஒரு ஆண் குறிக்கோளின்றி லட்சியமின்றி வாழும் பொழுது அந்த குடும்பம் மட்டுமே சிதைந்து போகிறது. ஆனால் ஒரு தாய் தாய்மை என்னும் குணங்களை மறந்து வாழும் பொழுது ஒரு சமுதாயமே சீரழிந்து விடுகிறது. இதுவரை தாயையும் தாய்மையையும் பற்றி எழுதிவிட்டேன். இருந்தாலும் என் ஆதங்கம் இன்னும் தீரவில்லை. என் கவலைகளை தொடர்ந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். என்றாவது என் எழுத்துக்கள் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சிறிய தீப்பொறியை உண்டாக்காதா என்ற ஏக்கம்தான் என் எழுத்துக்களில் பிரதிபலிக்கும் உயிரோட்டம். இன்றைய உண்மை நிலையை நினைத்து பாருங்கள். இயங்கும் இதயமே நின்று போய்விடும். சூரிய உதயத்திற்கு முன் பெண்கள் எழ வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. முன் தூங்கி பின் எழ வேண்டும் என்பது ஒவ்வொரு தாயும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம். இன்றைய நிலையில் அதிகாலையில் தூங்கி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எழும் நிலைக்கு பெண்கள் நிர்பந்தத்தில் வாழ்கிறார்கள். பண தேவைகளும் பொருளாதார தேவைகளும் பெண்களை எல்லா விதத்திலும் நிர்பந்தப்படுத்துகின்றன. பெண்கள் பொறுமைக்கு இலக்கணமாக திகழ வேண்டும். குழந்தைகளுக்கும் உறவுகளுக்கும் ஒரு வாழும் உதாரணமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வாழும் உதாரணமாக வாழ வேண்டிய தாய் தந்தையர் எப்படியெல்லாமோ வாழ்கிறீர்களா? எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா? பெற்றோர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மரியாதையை எவ்வளவு மோசமான முறையில் கற்றுக்கொள்கிறார்கள் இன்றைய குழந்தைகள். மனைவி கணவனை போடா வாடா என்று அழைப்பது, கணவன் மனைவிக்கு இடையே வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு எவ்வளவு பெரிய சண்டை. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம்தான். என்றாலும் ஒரு சாதாரண சண்டை விவாகரத்தில் சென்று முடிந்து விடுகிறதே, என்ன ஒரு அவலம்! விவரம் அறியாத குழந்தைகள். இவர்கள் சண்டையை பார்த்து பயந்து போய் கோழி குஞ்சுகள் போல ஒடுங்கி போய் விடுகிறார்களே. இந்த குழந்தைகளுக்கு விவரம் தெரியும் பொழுது ஒரு வன்முறையாளனாகவோ சமுதாயத்தையே சீரழிக்கும் விஷச் செடியாகவோ மாறிவிடுகிறார்கள். குழந்தைகளுக்கு வாழும் உதாரணமாக வாழ வேண்டிய பெற்றோர்கள் இவ்வளவு மோசமாக வாழ்ந்தால் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டிய குழந்தைகள் பேச்சில் வன்முறையை எப்படி கையாள்வது என்பதை கற்றுக்கொள்கின்றனர். புனிதமான குழந்தையாக பிறந்த ஒரு மனிதன் காலப்போக்கில் எப்படி ஒரு வன்முறையாளனாக மாறிவிடுகிறான்? பெண் தெய்வங்கள் என்ன செய்வார்கள்? பாவம், அவர்களது இயலாமை பலவிதமாக வெளிப்படுகிறது. தாய்மையை மறந்த தாயாகி விடுகிறார்கள். இன்னும் நாம் அன்றாடம் சந்திக்கும் பல சீரழிவுகளை உங்களுடன் நாளைய சிந்தனையில் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களைப் போலவே கவலையுடன் சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புதா ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம்.
குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.